ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ் என்பது ஔவையாரின் முதுமொழி. அகண்ட காவிரியும் அதன் கரைகளை அழகு சேர்க்கும் எழில்மிகு நகரமாகவும் காட்சியளிப்பதுதான் திருச்சி மாநகரம். சென்னைக்கு அடுத்தபடியாக அனைத்து கட்டமைப்புகளையும் கொண்ட திருச்சி மாநகரை இரண்டாவது தலைநகராக மாற்ற வேண்டும் என்று முன்மொழியும் அளவிற்கு இருந்தாலும், தூய்மையில் தற்போது பின்தங்கி வருவது சற்றே கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் நாடு முழுவதும் நகரங்களில் உள்ள சுகாதாரம், வளர்ச்சி என பல அம்சங்களை ஆராய்ந்து ஆண்டுதோறும் தூய்மை நகரங்களின் பட்டியலை வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 2015 தூய்மை நகரங்களின் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருந்த திருச்சி கடந்த ஆண்டு 102 இடத்திற்கு சென்றது. இந்த ஆண்டு மேலும் பின் சென்று 121 இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தூய்மை மற்றும் நகரின் வளர்ச்சி சார்ந்த விஷயங்களில் திருச்சி மாநகராட்சி சரியான திட்டமிடுதலுடன் செயல்படாததே தூய்மை நகரங்கள் பட்டியலில் திருச்சி பின்னுக்கு செல்ல முக்கிய காரணம் என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். அடிப்படை வசதிகள்னு சொல்லக்கூடிய கழிவுநீர், குப்பைகள், சாலை மேம்பாடு, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்துலேயுமே கோட்டை விட்டதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. நம்மளுடைய திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ ஒரு சுகாதாரமற்ற சூழ்நிலையில் இருக்குது, அதை சுற்றிலும் பார்த்திங்கன்னா துர்நாற்றம் வீசக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் இந்த மழை காலங்களில் காலை கீழே வைக்க முடியாது. எந்த புது மனிதனும் திருச்சி மாநகரத்துக்கு காலை வச்சோடனே அவன் அதே பஸ்ஸில் திருப்பி வந்த ஊர்லேருந்து போயிடுற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாத, சுகாதாரத்துக்கு எந்த வித முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நிலையில் தான் இருக்கும். அப்புறம் எப்படி நம்ம ரேங்கிங்கில் மேலே வர முடியும்? திருச்சியில் வீடுதோறும் தூய்மை பணியாளர்கள் நேரடியாக சென்று குப்பைகளை பெறும் திட்டம் அமல்படுத்தப்பட்டதிலிருந்து அதில் பல சிக்கல்கள் இருந்து வருகிறது. முக்கியமாக வேலைக்கு செல்பவர்கள் தூய்மை பணியாளர்கள் வரும் வரை காத்திருந்து அவர்களிடம் குப்பையை கொடுக்காமல் கேரி பேக்குகளில் கட்டி தெருமுனைகளில் வீசிவிட்டு செல்கிறார்கள். இதனால் பல்வேறு இடங்கள் குப்பை கொட்டு பகுதியாக மாறி வருகிறது. சுழற்சி முறையில் நாள்தோறும் தூய்மை பணியாளர்கள் வீடு தேடி வந்து குப்பைகளை பெறுவதில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் பொதுமக்கள். சுத்தபத்தம்லாம் இல்லைப்பா, எல்லாம் சாக்கடையெல்லாம் அடைச்சி எல்லாம் வெளியே ஊற்றிக்கிட்டு கிடக்குது. எல்லா பிள்ளைங்களுக்கெல்லாம் காய்ச்சல் வருது, நோய் வருது. மாநகராட்சி வந்து அழுறாங்க, பாதை எடுத்து அழுறாங்க, பாதை எடுத்து விட்டுட்டு போயிடுறாங்கப்பா. அப்புறம் என்னப்பா செய்ய சொல்கிறா? அவங்களையும் நம்ம கேட்க முடியலையே. சுத்தமே பண்ணுறதில்ல. நாங்களாம் போய் கெஞ்சினா தான் வந்து கூட்டி எல்லாம் அள்ளுவாங்க. அதுக்கு தான் எங்களுக்கெல்லாம் நோய் வந்துக்கிட்டு இருக்குது. அல்லவே இல்லை, இங்கேருந்த குப்பை பூரா வெளியே போய் போட்டாங்க. அதை போட்டு ஒரு வாரம் கழித்து தான் அள்ளினாங்க. இப்போ குப்பை தட்டி வைச்சாதான் அந்த குப்பையை வந்து போட மாட்டாங்க, ரோட்டை தூக்கி போட மாட்டாங்க. குப்பை தட்டி பழைய மாதிரி குப்பை தட்டி வச்சு குப்பை தட்டி மூலியமாக அள்ளுற மாதிரி பார்க்கணும். வீடு வீடாக வந்து குப்பையை எடுக்கிறதுனால வீட்டில் இருக்கிற நேரத்தில் குப்பையை கொடுப்பாங்க, இல்லாட்டி ரோட்டை தூக்கி போட்டுனா அதே வந்து மழை காலத்தில் போய் சாக்கடை அடைச்சிக்குது. திருச்சியின் மிக முக்கிய பகுதிகளாக இருக்கும் மத்திய பேருந்து நிலையம், தில்லைநகர் கண்டோன்மெண்ட், உறையூர், ஜங்ஷன் போன்ற பல இடங்களை ஆய்வு செய்தபோது கழிவுநீர் கட்டமைப்புகளிலும் திருச்சி மாநகரம் மிகவும் பின்தங்கியிருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆட்சியாளர்களின் கவனமும் அதிகாரிகளின் சிறப்பான செயல்பாடும் இருந்தால் முன்பு போலவே திருச்சி மாநகரம் புது பொலிவு பெற்று தூய்மையான நகரமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு நகரத்தோட தூய்மைங்கிறது ஏதோ பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கக்கூடாது. இந்த நகரத்தோட தூய்மை தான் சுகாதாரத்துக்கு அடித்தளமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே சாலைகள், பூங்காக்கள் போன்ற நகரத்தை அழகுபடுத்தக்கூடிய விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அடிப்படை பிரச்சனையே இங்கே இன்னும் சரி செய்யலை அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் நெப்போலியன், நியூஸ் 7 தமிழ்.